புதுச்சேரி சட்டசபையின் கூட்டத்தொடர் கவர்னர் தமிழிசை உரையுடன் தொடங்கியது சட்டசபையில் முதன்முறையாக கவர்னர் உரை தமிழில் வாசிக்கப்பட்டது திருக்குறளை கூறி தமிழிசை உரையை துவங்கினார் கோவிட் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்கள பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ஒன்பது புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஒரு மணி நேரம் பதினேழு நிமிடம் உரை வாசிக்கப்பட்டது ஒன்பது முப்பது மணிக்கு உரையை துவக்கி பத்து நாற்பத்தி ஏழு வரை உரையாற்றிய தமிழிசை அரசின் திட்டங்கள் குறித்து பேசினார் இதைத் தொடர்ந்து சபை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் பதினொன்று பதினைந்து மணிக்கு சபை கூடியது துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜவேலு பதவியேற்பு விழா நடந்தது சபாநாயகர் செல்வம் முதல்வர் ரங்கசாமி எதிர்கட்சி தலைவர் சிவா ராஜவேலுவை துணை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர்